everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு quick ஆன ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். இதல மூணு செட் ஆஃப் ஐட்டम्स மட்டும் தான் வச்சிருக்கேன். and என்னன்னு பாத்தீங்கன்னா mostly எல்லாமே night wears தான். मोस्टली एलिए नईट वेर्स पाती नम वर्क फ्रम होम पड़िटो वीटलो वीटल वह कंफरबल वे पड़े मारियां ड्रेस ना रीसंटा अजू अंड ऑफलाइन वांगे सो अंद मूणु सेट आफ नईट ड्रेस मटम इनके नम हॉल वीडियो पाकपो अजियो शापिंग हाल और इवते ओना सेत பெரிய வீடியோ பண்ண யாருக்குமே அது யூஸ் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஒரு अफோர்டபிள் ரேஞ்சில குர்தீஸ் பாக்குறீங்க இல்ல अफோர்டபிள் ரேஞ்சில டாப்ஸ் டீ-ஷர்ட்ஸ் பாக்குறீங்கனா அது வந்து செப்பரேட்டா நான் வாங்குனதுல அத மட்டும் செப்பரேட் பண்ணி அத நான் ஹால் வீடியோவா பண்றேன். இப்போ நான் நைட் சூட்ஸ் வந்து ஒரு 2 to 3 செட்ஸ் வாங்குறேனா இந்த நைட் சூட் மட்டும் ஒரு ஹால் வீடியோ மாதிரி பண்ணா உங்களுக்கும் பார்க்கிறதுக்கு சரி ஓகே. இப்போ நைட் சூட்ஸ் வந்து நீங்க இப்போ வாங்கணும்ங்கற ஒரு பிளான்ல இருக்கீங்க and இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால தான் நான் செப்பரேட்டா break பண்ணி சின்ன சின்ன ஸ்லாட்டா நான் வீடியோஸ் எடுத்துட்டிருக்கேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். at the same time எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு and yeah ரொம்ப பேசாம என்னென்ன நைட் சூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். சோ அதனால இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வந்து மோர் தென் 15 டேஸ் இருக்கும். 5 to 6 டேஸ் வந்து நான் பேக்கேஜிங் ஓபன் பண்ண மாட்டேன் டு திஸ் பேண்டமிக். நான் என்ன பண்ணுவேன்னா பேக்கேஜ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கார்னர் இருக்கு வீட்ல அங்க வச்சிருவேன். அதுல ஒரு 1 வீக் கிட்ட இருந்து ஓரளவுக்கு சானிடைஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு அப்புறமும் வேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனதர் 1 வீக் கழிச்சு தான். சோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரீச் ஆயி எனக்கு 2 வீக்ஸ் மேல ஆனது. and I hope இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் அஜியோல அவேலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். and இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த ஒரு நைட் சூட் தான். நான் நைட் சூட்ஸ் அப்படிங்கறதனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்எல் சைஸ் சாய்ஸ் பண்ணேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கு பட் எனக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சோ உங்க கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சைஸஸ் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பிராண்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மசம். and இந்த ப்ராடக்ட் மாடல்ஸ் வேர் பண்ண பிக்சர்ஸ் வந்து நான் இங்க ஆட் பண்றேன். and நான் எந்த பிரைஸ் கொடுத்து வாங்குனங்கறது அந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏனா எல்லா ப்ராடக்ட்ஸோட நேம் ஞாபகம் இருக்காது. as i said 2 weeks மேல ஆச்சு அதனால ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது. சோ இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சிரும். மேட் இன் இந்தியா னு எழுதி இருக்கு. and நான் சாய்ஸ் பண்ண சைஸ் வந்து XL. and இது வந்து பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக் காட்டன் ஹேண்ட்மேட். i will show you. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காஃபி னு எழுதி இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாக எழுதிருக்க பார்த்து தான் நான் பிடிச்சி போய் வாங்கினேன். ஏன்னா ஐ லவ் காஃபி ஆஸ் கம்பேர் டு டீ. அதனால மார்னிங்லேருந்து இந்த மாதிரி ஒரு சூட் போட்டு காஃபி குடித்தா ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். வெக்கேஷன் இல்லை வீட்டில் இல்லை வீட்டில் இருக்க முடிச்சு இதே மாதிரி வேர் பண்ண முடியாது. மேபி வெக்கேஷன் எங்கேயா போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆக போகுது நான் வீட்டிலேருந்து வெக்கேஷன் போய் லாஸ்ட்டாக போனது மகாபலேஸ்வர். அது 2020 ஃபெப்ல போனது. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி எனிவே எப்போ பார்ப்போம் வெக்கேஷன் போக முடியுதுன்னு சொல்லிட்டு இதில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலர்ட் பேட்டர்ன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் லென்த்தும் சஃபிஷியன்ட் லென்த் இருக்குது. இது வந்து நான் எப்படி சொல்லலாம் என்னோடய நார்மல் டிஷர்ட்ஸ் ஷார்ட் குர்த்திஸ் வேர் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதோட லென்த் இருக்குது. அண்ட் கொஞ்சம் பிகர் சைஸாக இருந்தால் தான் பட்டன்ஸ்லாம் வேர் பண்ணதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இது கூட செட்டாக வந்த பேண்ட் வந்து இது தான். எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது பேண்ட்டில். அதுக்கப்புறம் லென்த்துமே பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் லென்த் இருக்குது. அண்ட் நீங்கள் டாலராக இருந்தால் கூட ஷார்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற வரிஸ் கிடையாது. அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சைஸ் சார்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஸ் வெல் அஸ் எல்லா டீட்டெயில்ஸ் சைஸ் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செட். எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் காட்டினேன். இப்போ செகண்ட் எதுன்னு பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் காஃபியா பாண்டாவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் அதை காட்டினேன். கலர் வந்து லைட் ப்ளூ. அண்ட் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். அதே பிராண்ட் அதே சைஸிங் தான். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாண்டா கரடி பனிக்கரடி எஸ் பாண்டாவும் இருக்குது. அண்ட் இது ஆல்மோஸ்ட் நான் நம்ம முத பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி உள்ளது தான். ஜஸ்ட் பிரிண்ட் அண்ட் கலர் மட்டும் டிஃபர் ஆகுது. மற்றபடி இதுவுமே பார்த்தீங்கன்னா 100% ஹேண்ட்மேட் காட்டன் மெட்டீரியலில் உள்ள ஒரு ப்ராடக்ட். பாட்டம் வேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு நைட் சூட் இல்லைன்னா ஒரு வீட்டில் வேர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா
ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோத் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மட்டீரியல் வைஸ் நல்ல சாஃப்டாக இருக்குது அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. ஆக்சுவலி நான் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா எல்லாத்துலேயும். இதோட ப்ரைஸ் வந்து 1599 ருபீஸ், அதாவது 1600 ருபீஸ். ஆனால் ஐ எம் டேம் ஷோர் நான் இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கல. நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 700 to 800 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தேன். இமேஜ் இங்கே இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி ஐடியா எவ்வளோ நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அகெயின் இதுவுமே சைஸிங் எல்லாமே நீங்கள் சைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா ஈஸிலி நீங்கள் அதை பார்த்து பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் வாங்கின சூட் வந்து தி சென்னை சில்க்ஸோடது. இங்கே ரீசன்ட்லி ஒரு என்ன சொல்லுவாங்க எக்ஸிபிஷன் இருந்தது தி சென்னை சில்க்ஸோடது, அப்போ நான் வாங்கினேன். அண்ட் அது அப்போ ஹால் வீடியோவில் எதுவும் காட்டல, சும்மா வேர் பண்ணாமல் அப்படியே தான் இருந்தது. சரி ஓகே, நைட் சூட்டோட ஹால் வீடியோ பண்ண முடிச்சு அதையும் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே வச்சுருக்கேன். சென்னை சில்க்ஸ் வந்து இன்னும் நாகர்கோவில் வரல, எக்ஸிபிஷனோட வந்து பார்த்தது தான். அதுக்கப்புறம் டோன்ட் நோ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அவுட்டர் பேக்கேஜிங் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ப்ராடக்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது நேவி ப்ளூ கலர்டில் ஒரு டிஷர்ட். அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸல் சைஸில் 4-5 டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி நைட் சூட்ஸோட செட் இருந்தது. பட் அந்த 5-6 இதில் எனக்கு இது தான் பிடிச்சிருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அண்ட் ரெட் கலர். ஸோ இந்த காம்போ நல்லாயிருக்கும், அதனால நான் இதை எடுத்தேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 700 ருபீஸ், எனக்கு 10% டிஸ்கவுண்ட் தான் கிடச்சிது. ஸோ ஆல் டுகெதர் 630 சம்திங் நான் பே பண்ணேன். பட் 630 வந்து டெஃபினெட்லி ஒர்த் த ப்ரைஸ். இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெயின்போ ட்ரீமிங் அப்படின்னு எழுதியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரெட் கலரில் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி நான் இதே மாதிரி கலர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் சம்மா இப்போ ரீசெண்ட் டேஸில் இதே மாதிரி கலர்ஸ் வந்து எனக்கு தானாக வந்து அமைஞ்சிட்ருக்கு. சரி ஓகே, நானும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பேண்ட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் வேர் பண்ணுற க்ளோத்ஸ் அப்படிங்கிச்சுன்னா கம்ஃபர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேட்டர்ன், டிசைன், ப்ரைஸ் அதெல்லாம் செகண்டரி. வீட்டில் ஒரு 24 hours இருக்கிறோம், அந்த 24 hours நம்ம இருக்கிற க்ளோத்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட லென்த்தும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி 3 செட்லேயுமே பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் இருக்குது. பைஜாமாஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு என்ன தோணுதுன்னா பாக்கெட் இருக்கா மொபைல் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தேடுது. ஸோ அந்த வகையில் 3 சூட்ஸுமே பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்குது. ஸோ மொபைல்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ட்ராக் ஃபேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்குது. அண்ட் ஐ பிலீவ் இந்த ஸ்டார்ஸ் வந்து நேவி ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன். என் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது, பிளாக் கலரில் தெரியுது பட் நேவி ப்ளூ தான். ஸோ இந்த நேவி ப்ளூவில் ஸ்டார்ஸ் இருக்குது, நல்ல லென்த். அண்ட் இதுதான் என்னுடைய 3rd நைட் சூட். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.